வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பருவ காலங்களில் கால்நடைகளை தாக்கும் நோய்கள் குறித்து விளக்குகிறார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் டாக்டர் எம் லூர்துசாமி அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஈரோடு மாவட்டம் நசீனூர் பகுதியைச் சேர்ந்த முன்னோடி விவசாயி K.Mohanasundaram தனது கண்டுபிடிப்பான நிலக்கடலை செடியிலிருந்து காய் பிரித்தெடுக்கும் கருவி பற்றிய தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் இரட்டை குட்டிகளை ஈனும் செம்மறி ஆடு வளர்ப்பு குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் தரும் விளக்கம். வேளாண் வானிலையில் மாநில அளவிலான வேளாண் மண்டலங்களுக்கான சராசரி வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நிலக்கடலை செடியிலிருந்து காய் பிரித்தெடுக்கும் கருவியை தானே கண்டுபிடித்து வெற்றி கண்டவர் ஈரோடு மாவட்டம் நசியனூர் திங்களூர் ரோடு கிராம முன்னோடி விவசாயி K.Mohanasundaram. வேளாண்மைக்கு ஆட்கள் பற்றாக்குறையான இத்தருணத்தில் இந்த வேளாண் கருவி கண்டுபிடிப்பில் வெற்றி கண்ட முன்னோடி விவசாயி K.Mohanasundaram. ஈரோடு மாவட்டம் மயிராடா வேளாண் அறிவியல் நிலைய ஆதரவோடு தனது கண்டுபிடிப்பான நிலக்கடலை செடியிலிருந்து காய் பிரித்தெடுக்கும் கருவியின் பயன்பாடு மற்றும் முக்கியத்துவம் குறித்து நம்மிடம் கூற கேட்டபோது, நான் விவசாயம் வந்து என் குடும்ப விவசாயம் விவசாய குடும்பம். நான் விவசாயிக்கு வந்து கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கடலை வந்து மானாவாரியாக நிறைய போடுவாங்க, நீர் பாயிறதுலேயும் நிறைய போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து கடலை சாகுபடியே ரொம்ப குறைஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட 90% குறைஞ்சி போச்சு. ஒரு 5% தான் கடலை சாகுபடியே நடக்குது. அது என்ன இனத்தினால சாகுபடி குறைஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த காய் செடி பிடுங்கி காய் பறிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. இன்றைய காலகட்டத்தில் ஆளுக வந்து கூலி அதிகமாக போச்சு. காயும் வந்து முன்ன இருந்த அளவு காயும் முழுகிறது இல்லை. அப்போ அவங்க கூலிக்கே பத்துறதில்ல. நீங்கள் ஒரு ஏக்கரை பிடுங்கி செடி பிடுங்கி காய் பறித்து நீங்கள் முடிக்கும்போது கிட்டத்தட்ட 40 கூலி ஆகும். இன்றைக்கி 175 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் ஒரு பெண் அளவு கூலி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நீங்கள் 40 கணக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அந்த கூலி கொடுத்து அந்த விவசாயி வந்து கடலை சாகுபடி பண்ணி ஒன்றும் மிச்சமாகறது இல்லைங்கிறதுக்காக சாகுபடி நின்று போச்சு. அப்போ நாங்கள் காலங்காலமாக கடலை போட்டுட்டு இருந்தோம், நாங்களும் நிறுத்திட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு ஒரு இது முன்னே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சைக்கிளை சுற்றி விட்டு கொண்டு போய் செடி அப்படி உள்ளே விட்டு பார்த்தா காய்ப்புறம் பிச்சு விட்டுது. அதுக்கு நிறைய அடி வாங்கியிருக்கிறோம். அந்த சைக்கிளை கொண்டு போய் கடலக்காய் விட்டுட்டுருக்கிறியான்னு அதை வந்து அடிப்படையாக வச்சு தான் அந்த மிஷினே வந்து தயார் பண்ணது. மடிச்சு இந்த மாதிரி அப்போ வந்து அடித்ததெல்லாம் அந்த மாதிரி தகுடு அடித்ததுன்னா காய் பிச்சு விட்ற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து தாளவாடியில் பூமி ஓட்டியிருந்தேன். ஒரு 7 ஏக்கரா கடலை போட்டேன். கடலை போட்ட பிற்பாடு இதுக்கு வந்து மிஷின் தயார் பண்ணுறதுக்காக வேலை செஞ்சு ஸ்கெட்சு போடுறது, வரைகிறது, அங்கே பண்ணுறது இங்கே பண்ணுறது இப்படியே பண்ணி
செடி பிடுங்கி 15 நாள் போட்டுதே என்னால் வந்து அந்த இயந்திரத்துக்கு வந்து இறுதி வடிவம் கொடுக்க முடிஞ்சது. அப்போ அங்கே ஒரு போய் காய் அடிச்சுட்டு இருக்கும்போது மயிலாடு ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. வந்து அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தாங்க. அப்புறம் அவர் ஆஃபீஸர் அழகேசன் சொன்னார், எல்லாம் சரிங்க நல்லா இருக்குது, இந்த குப்பை மட்டும் வராமல் தடுத்து நிறுத்தணும், அதுக்கு ஒரு வழி பண்ணணும், நீங்கள் அதை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா இந்த இயந்திரம் வந்து முழுமை அடைஞ்சிரு அப்படின்னார். அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுங்க, அவங்க சொன்ன பிற்பாடு அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி உள்ளே ஒரு ஃப்ளோயர் ஒன்று மாட்டினேன். அதாவது காற்றை வந்து உறிஞ்சிற மாதிரி இலதலை சருகு வந்தால் உள்ளே வந்துடும், காய் வந்து முன்னாடி விழுந்துடும். அப்போ அது வந்து நல்லா வேலை செஞ்சுது. அதை மொத மொதல் செஞ்ச மிஷினில் வந்து மோட்டர் உள்ளேயே வச்சு ஃப்ளோயர் சிறுசாக வச்சேன். இப்போ அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா மோட்டரை வெளியே கொண்டு வந்துட்டு ஃப்ளோயரோட அந்த காற்று உறிஞ்சுவானோட இதை வந்து கொஞ்சம் அளவு பெருசாக வச்சு இப்போ செஞ்சது வந்து இப்போ வேலைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. காற்று வந்து பூரா குப்பை பூரா பின்னாடி இழுத்துருது, காய் முன்னாடி விழுந்துக்குது. இது இயக்கிறதுக்கு வந்து 4 பொம்பளையால் மட்டும் போதும், ஆம்பளையால் வேணுங்கிறது இல்லை. 1 ஏக்கரா செடி இழுக்கிற காயை பொறிக்கிறதுக்கு 1.5 நாள் போதுங்க. 1.5 நாளுங்கும் போது 4, 2, 6 பொம்பளையால் கூலி தான் ஆகும். காட்டிலேருந்து புடியும் கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு ஒரு 12 பொம்பளையால் கூலி, மொத்தமாக வந்துங்க ஒரு 18-20 ஆளுக்குள்ளே முடிச்சிடலாம். ஆனால் அதே வந்து மேனுள்ள ஆளுகள் விட்டு செடி பிடுங்கி பொறிச்சு பார்க்கும்போது 40 ஆள் கூலி வந்து சரி பாதி செலவு வந்து இந்த மிஷினால் குறையுது. அவள் விவசாயிகள் வந்து என்னை சுற்றி இருந்தவங்க வந்து நிறையா பார்த்தாங்க, அது எப்படி வேலை செய்யுது என்ன பண்ணுது. எங்கள் விவசாய சங்கத்துலேருந்து வந்து பார்த்தாங்க, அப்புறம் நண்பர்கள் வட்டத்துலேருந்து பார்த்தாங்க. எல்லோரும் பார்த்துட்டு மிஷின் நல்லாருன்னு சொன்ன பிற்பாடு தான் அந்த மிஷினை வந்து வெளியே அறிமுகப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தது. அப்புறம் மைராடாவோட உதவியினால் அதை மறுபடியும் கொஞ்சம் டெவலப் பண்ணி முழுமையடைய செஞ்சிட்டான். இப்போ வந்து நீ கடலை பயிர் பண்ணுற விவசாயிகள் ஒரு 3 ஏக்கரா வருஷம் 3 ஏக்கரா போடுறவங்க இந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கி வச்சுட்டா ஆள் தொந்தரவு இல்லாத அவங்களே சொந்த ஆள் வீட்டில் இருக்கிற ஆளை வச்சே பறிச்சிக்கலாம். இப்போ அதுக்கு வந்து மோட்டரோட சக்தி பார்த்திங்கன்னா 1/2 குதிரை சக்தி, அதாவது ஆஃபீஸ் மோட்டர் தான். நம்ம வீடு கிரைண்டரில் ஓடுதே அதே மோட்டர் தான் அதுக்கு மாட்டிருக்கு. ஒரு 4 ஒன்றுக்கு ஒரு கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 யூனிட் அவ்வளோதான் ஓடும். இல்லை தயாராக போச்சு போனால் 4 யூனிட் வரலாம், லோடு அதிகமாக பிடிச்சா அதுக்கு மேலே வராது. இதில் வந்து ஆள் வந்து நாம் சொந்த ஆள் வீட்டில் 2-3 பேர் இருந்தால் சொந்தாலே அடிச்சிக்கலாம், கூலிக்கு ஆள் உடாமையே அடிச்சிக்கலாம், அந்த கூலி மீதி பண்ணிக்கலாம். மற்றபடி காய் உடையாது, பருப்பு உடையாது. செடியில் வந்து மண் இல்லாத போகிறனால ஆடு மாடு சாப்பிடும்போது வேறு வரைக்கும் சுத்தமாக சாப்பிட்ருது. இந்த இயந்திரத்தோட பயன்பாடு முழுமையாக அடைகிறதுக்கு மயிலாடா கேவிகே ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி மற்ற மாவட்டங்கள்லையும் கேவிகே இருக்குது. வேளாண் அறிவியல் நிலையங்கள் இயற்கை இந்த விவசாயம் செய்கிறவங்க கடலை பயிரும் விவசாயிகள் தங்கள் கடலையை பிரித்தெடுப்பதற்கு அந்தந்த பகுதியில் உள்ள கேவிகேவை அணுகினால் அவங்க வந்து அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பார்கள். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் இரட்டை குட்டிகள் ஈனும் செம்மறியாடு வளர்ப்பு பற்றி நாமக்கல் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே. செந்தில்குமார் தரும் விளக்கம். செம்மறியாடு வளர்ப்பு பொதுவாக கால்நடை வளர்ப்பில் செம்மறியாடு வளர்ப்பு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் செம்மறியாடு 7 இனங்கள் உள்ளன. இந்த 7 இனங்களில் ஈரோடு, நாமக்கல், சேலம், கரூர், திண்டுக்கல் இந்த மாவட்டத்துக்கு மேச்சேரி இன ஆடுகள் நல்ல வளர்ச்சியை கொடுக்குது. பொதுவாக இந்த ஆடுகள் வந்து வெப்பமண்டல பகுதிகளுக்கு ஒரு நல்ல லாபகரமான தொழிலாக அமையும். செம்மறியாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பண்ணை நம்ம வைக்கணுன்னா குறைஞ்சது 20 பெட்டையாடுகள் 1 கிடா இந்த அளவுக்கு நம்ம தேர்வு செய்து ஒரு பண்ணையை வைக்கலாம். பொதுவாக செம்மறியாடுகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மரபுக்கூறு அடிப்படையில் 100% 95% ஆடுகள் வந்து 1 குட்டியினும் 5% ஆடுகள் 2 குட்டிகள் ஈனக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இந்த 1 குட்டி ஈனக்கூடிய இந்த செம்மறி ஆடுகளில் லாபங்கள்னு பார்த்தோம்னா அந்த ஆண்டு 1 குட்டி வந்துச்சுன்னா அந்த 1 குட்டி தான் நமக்கு லாபமாக இருக்கும். சில சமயங்கள் குட்டி இறப்பு ஏற்படும் பொழுது அந்த லாபங்களும் நமக்கு இல்லாமல் போயிடுது. இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா புதிய ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம அறிமுகப்படுத்தணும். அந்த புதிய தொழில்நுட்பம் என்னென்னா 2010 மகாராஷ்டிராவில் பல்தானுங்கிற இடத்துலேருந்து நாரி சொர்ணா அப்படிங்கிற ஒரு கிடா ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். அந்த கிடாயோட பண்பு என்ன, அதில் அந்த ஃபெக்பி ஜீன், அதாவது இரட்டை குட்டிகள் போடக்கூடிய தன்மை கொண்ட அந்த மரபு அதில் இருக்குது. அது வந்து நம்ம லோக்கல் இருக்கிற ஆடுகளுடைய பெட்டையாடுகளை கிராஸ் ஆகும் பொழுது வரக்கூடிய F1 ஜெனரேஷன் குட்டி பெட்டையாடு இருந்துச்சுன்னா அந்த குட்டி அடுத்து ஈத்து வரும்போது 2 குட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதாக கண்டறிஞ்சோம். இதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா 2010 ஒரு கிடாயை எடுத்துகிட்டு வந்து எங்கள் வேளாண் அலுமினிய நிலையத்தில் ஒரு
கடாயும் வெளியில் ஃபார்மர்ஸ் ஃபீல்டில் ஒரு கடாயும் கொடுத்தோம். கிட்டத்தட்ட கடந்த 4 ஆண்டுகளாக பார்க்கும் பொழுது இரட்டை குட்டிகள் ஈனும் தன்மை அதிக அளவு வளர்ந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 143-150% லேம்பிங் பர்சன்டேஜ் குட்டி எனக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்குது. இது பார்க்கும்பொழுது இப்போ வெள்ளாடு வளர்ப்பில் வந்து 2 குட்டி போட்டால் லாபங்கள் இருக்கிறது போலவே செம்மறியாடு வளர்ப்பிலையும் இப்போ 2 குட்டி போடும்பொழுது நமக்கு லாபங்கள் உண்டு. சில சமயம் செம்மறியாடு வளர்ப்பில் செம்மறியாடு ரெண்டு குட்டி போட்டால் பால் பத்தாது இறந்து போகுதுங்கிற சான்சஸ் வந்து லோக்கல் பிரீட்ஸில் இருக்குது. இதுக்காக இந்த இன ஆடுகளில் வந்து அந்த பாலும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அந்த மரபணுக்களில் இருக்குது. அதனால் அது வந்து 4-way கிராஸ்னு சொல்லக்கூடிய அந்த 4 இன ஆடுகளுடைய இனப்பண்புகள் அதில் இருக்கனால நல்ல வளர்ச்சி அடைகிறது. பாலும் தேவையான அளவுக்கு 2 குட்டி அளவுக்கு பால் இருக்குது. இந்த கடந்த 2010 கடந்த 4 ஆண்டுகளாக இந்த சோதனைகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வருடமும் நிகர லாபம் கூடுதலாக கிடைத்து கொண்டிருக்கிறது. இதே பண்ணையை வந்து ஒரு விவசாயிகளுடைய ஃபீல்டை நாங்கள் வச்சு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆடு வச்சு அவர் வளர்த்தினாலே வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் அவருக்கு லாபகரமாக அமையுது. ஸோ வெள்ளாட்டு பண்ணையில் எப்படி 2 குட்டி போட லாபம் இருக்குதோ அதே மாதிரி செம்மறி ஆடுகளையும் இந்த 2 குட்டி போடக்கூடிய தன்மை இருக்கிறனால விவசாயிகள் வந்து இப்போ நிறைய இடத்துல எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக வாங்கிட்டு போன கெடா குட்டியை அவங்களுடைய ஆடுகளை வச்சு கிராஸ் பண்ணும் பொழுது வரக்கூடிய குட்டிகள் 2 குட்டி போடுற அதிகமாக இருக்கிறனால நல்ல லாபங்கள் கிடைக்குது. நிறைய ஃபீட்பேக் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக நம்ம வந்து தீவனங்கள்னு பார்த்தோம்னா கோஃபோர் இந்த கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் கொடுக்கலாம், வேலி மசால், அகத்தி இதையெல்லாம் கொஞ்சம் அரைச்சி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நம்ம போடலாம். மதிய வேலைகளில் கலப்பு தீவனங்கள் கொஞ்சம் கொடுக்கணும். அதாவது பொதுவாக நம்ம கலப்பு தீவனங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த குட்டி போடு சினையாக இருக்கும் பொழுது குட்டி போடுறதுக்கு 1 மாதத்துக்கு முன்பு கொஞ்சம் அதிக அளவில் இப்போ 150 கிராம் கொடுத்துட்ருக்கோன்னா இன்னொரு 100 கிராம் சேர்த்து ஒரு 250 கிராம் அளவு கொடுக்கணும். அதேமாதிரி குட்டி போட்டதுக்கப்புறமும் ஒரு நாளைக்கு 250 கிராம் வேலை நம்ம கலப்பு தீவனம் கொடுத்துட்டு வரும்போது பாலோட அளவும் கூடு வரும், குட்டியோட உற்பத்தி அதிகமாக இருக்கும், இன்னொரு குட்டியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்குது. மற்ற ஆடுகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த நாரி சொன்னா என்ற இந்த ஆடுகளுக்கு பிறக்கக்கூடிய குட்டிகளுடைய வளர்ச்சி விகிதம் அதிகமாக உள்ளது. இது சந்தைகளில் வந்து மற்ற ஆடுகள் 6 மாதத்தில் நம்ம விற்கிற லாபத்தை காட்டிலும் இது 4 மாதங்களில் விற்கும் பொழுது அதோடைய நிகர லாபம் கூடுதலாக உள்ளது. ஒரு 20 ஆடு உதாரணமாக 20 ஆடு ஒரு கெடா வச்சு 20 பெட்டையாடுகள் ஒரு கெடா வச்சு வளர்க்கக்கூடிய பண்ணைகளில் 1 லட்சம் முதல் 1.5 லட்சம் வரைக்கும் சர்வசாதாரணமாக இதில் லாபம் எடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக உள்ளது. இந்த மேச்சேரியின் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவாக அந்த குடற்புழு நீக்கிங்கிறது 3 மாதங்களுக்கு ஒரு முறை பண்ணணும். அதுபோக தடுப்பூசிகள் போடணும். இந்த தடுப்பூசி முக்கியமானது பார்த்தோம்னா மழை காலத்துக்கு முன்பும் வெய்ய காலத்துக்கு முன்பும் போடணும். இப்போ வெயில் சீசனால் என்டிரோடாக்சிமியா துள்ளு மாறி நோய்க்கான தடுப்பூசி இப்போ கம்பல்சரியாக போட்டுக்கணும். இது போக மழைக்காலத்துக்கு முன்பு பிபிஆர் என்று சொல்லக்கூடிய நோய்க்கான தடுப்பூசியும் போடணும். சில ஏரியாக்களில் கோமாரி நோய்க்கான அவுட் பிரேக் இருக்கும்போது நம்மளும் இந்த கோமாரி நோய்க்கான தடுப்பூசியில் போட்டுக்கிட்டோம்னா 3 தடுப்பூசியில் நம்ம தவறாமல் போட்டுக்கொண்டு வரும்பொழுது ஆடுகளுடைய குட்டி இறப்பு அல்லது ஆடுகள் இறப்புலாம் நம்ம காப்பாற்றிக்கலாம். ஸோ விவசாய பெருமக்களாகிய நீங்கள் வெள்ளாடு வளர்ப்பில் 1 குட்டி போடுற ஆடு வச்சிருந்தாலும் இரட்டை குட்டிகள் போடுற ஆடுகளுடைய பண்பை நம்ம பண்ணையில் உருவாக்கணும்னா நம்மளுடைய நிகர லாபம் கூடுதலாக வரும் என்று கூறி சொல்லியிருக்கிறீர்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள் அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. உழைக்கிறதுல பட்டைய கலப்போம் அப்படியே ஹீரோ மாதிரி. கேள்விப்பட்டியா, ரொம்ப உறுதியானதாமே. உறுதியில் பிளஸ் தேசிய அளவுல பெரிய ஹீரோவுமே. ஆமா, அலுப்பே இல்லாம சிறப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். மைலேஜிலும் பிளஸ் சக்தி வந்தாச்சு. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு.
உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். அம்மா, சோறு போடுமா? கொஞ்சம் பொறு கண்ணு, இன்னும் பருப்பு வேகவே இல்லை. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலைங்களே? இனிமே என்எஃப்எஸ்எம் கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதிருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கும் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும்ல. நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளியோடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும். உழைக்கிறதுல பட்டையை கலப்போம். அப்படியே ஹீரோ மாதிரி கேள்விப்பட்டியா? ரொம்ப உறுதியானதாம. உறுதியில் பிளஸ் தேசிய அளவுல பெரிய ஹீரோவுமே. ஆமா, அலுப்பே இல்லாம சிறப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். மைலேஜிலும் பிளஸ் கால்நடைகளை நோய்களில் இருந்து காப்பாற்றுவதே விவசாயிகளின் தலையாய கடமையாகும். நோய்களும் பருவத்திற்கு பருவம் மாறுபடுகின்றன. இப்படி மாறுபடும் பருவ காலங்களில் கால்நடைகளை தாக்கும் நோய்கள் குறித்து விளக்குகிறார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் டாக்டர் எம் லூர்துசாமி அவர்கள். முக்கியமாக கால்நடைகளில் நோய் ஏற்படுவது மற்றும் அந்த நோயை தடுப்பது குறித்த ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு தெரிவிக்க நான் விரும்புகிறேன். அதாவது, கால்நடைகளில் இந்தந்த நோயெல்லாம் ஏற்படும், இப்படியெல்லாம் நோய் இருக்கும், அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கு விளங்குற மாதிரி இப்போ நடக்கிற பருவ காலத்திற்கு தக்கவாறு என்னென்ன நோய் ஏற்படும், அந்த நோய்களை வந்து எவ்வாறு நம்ம தடுத்துக்கணும் என்பது குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குளிர்காலத்தில் கால்நடைகளை என்னென்ன நோய் தாக்கும்னா, வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆட்டுக்கொல்லி நோய் தாக்கும். ஆட்டுக்கொல்லி நோய் மிகப்பெரிய இறப்பை ஏற்படுத்தும். முக்கியமாக குட்டிகளில் பெரிய அளவில் இறப்பு ஏற்படும். அதனால் இந்த ஆட்டுக்கொல்லி நோய் ஏற்படுவதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா, குளிர்காலம் வரப்போகுதா, மழை காலத்துக்கு முன்னாடியே இந்த ஆட்டுக்கொல்லி நோய்க்கான தடுப்பூசியை போட்டு வச்சுட்டா கண்டிப்பாக இந்த நோய் ஆடுகளை தாக்காது, உங்களுக்கு எந்த விதமான பொருளாதார இழப்பும் ஏற்படாது. அடுத்தபடியாக சொல்ல வேண்டுமென்றால் கோமாரி நோய். கோமாரி நோய் அல்லது கசப்பு அல்லது கால் வாய் நோய் என்று பல்வேறு பகுதிகளில் பல வகையாக இந்நோயை சொல்வார்கள். இந்த நோயில் பெருமளவு கால்நடைகளில் இழப்பு ஏற்படும், இறப்பு குறைந்த அளவே ஏற்படும். அந்த மாடு, கோமாரி கண்ட மாடு பின்பு சினைப்பிடிப்பதில் பிரச்சனை ஏற்படும், பால் கறவை திறன் குறைந்துவிடும். இப்படிப்பட்ட நோய்க்கு இப்பொழுது 1 வருடத்திற்கு 2 சுற்று என்று 2 முறை தமிழகம் பூராவும் தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படுகிறது. எனவே இந்த நோய் ஏற்படாத வண்ணம் நம்மால் பாதுகாத்துக்கொள்ள முடியும்.
ஆடுகளை பொறுத்தவரையும் ஆட்டுக்கொல்லியை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இந்த ஆட்டுக்கொல்லி நோயும் இந்த கோமாரி நோயிலும் ஒரு ஒற்றுமை உண்டு. என்னவென்றால், அந்த இரண்டிலையுமே வந்து புண் ஏற்படும். வாய், நாக்கு, மூக்குப்பகுதி, இதெல்லாம் புண் ஏற்படும். ஒரு கால்நடை ஒரு பகுதியில் நோய் ஏற்பட்டு இந்த நோயில் கண்டுவிட்டால் உடனடியாக அந்த வைரஸ் நோயால் இது ஏற்படுகிறது. வைரஸ் கிருமியால் உடனடியாக அந்த கிருமி காற்றில் பரவுவதை தடுப்பது நமது கடமையாகும். அதாவது கால்நடை டாக்டர்கள்ட்ட போனால் அவங்க ஆன்டிபயோட்டிக் அதுக்கு தேவையான வலி ஊசிகள் போடுவார்கள். ஆனால் அந்த கிருமி காற்றில் பரவுவதை தடுப்பது நம்முடைய பொறுப்பு. கால்நடை வளர்ப்பவர்கள் அதன் மேல் மருத்துவர்கள் சொல்லும் ஆயின்மெண்ட்டு, மற்றபடி மஞ்சள், துளசி இலை இதையெல்லாம் போட்டு மேல் பூச்சாக தடவிவிட்டால் கிருமி எந்த இடத்திலிருந்து பரவி காற்றோடு கலந்து வேறு ஒரு கால்நடையை தாக்குமோ அந்த தாக்கத்தை தவிர்த்து விடலாம். கோடை காலத்தில் அதிகமாக ஏற்படக்கூடிய நோய் என்ன? அடைப்பான் நோய். அடைப்பான் நோய் உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமான நோய். ஆனால் அடைப்பான் நோய் வர விட்டு அதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரியில் போய் எனக்கு அடைப்பான் நோய் மாதிரி இருக்குது, என் மாட்டு இருக்குது என்று சொல்லுவார்கள். அதை வர விடுவதற்கு, கோடைக்காலம் வரும்போது ஏன் அடைப்பான் நோய் வருகிறது? மழை காலத்தில் அதிக மழை பெய்கிறது, ஒரு இடத்துல உள்ள மண் அரிப்பால் வேறு பகுதிக்கு பரவ செல்லுகிறது. அந்த வேறு பகுதிக்கு போகும்போது அந்த மண்ணில் அடைப்பான் நோயினுடைய ஸ்போர்ஸ் ஆனது இருக்கின்றது. வேறு பகுதியில் உள்ள கால்நடை அந்த பகுதியில் புல் முளைத்த பிறகு அதை மேயும்போது அந்த வேறு பகுதியில் அந்த நோய் ஏற்படுகிறது. அப்படி என்றால் ஒரு பகுதியில் இருந்த அடைப்பான் நோயானது பல கிலோமீட்டருக்கு தாண்டி வேறு பகுதியில் ஏற்படுகிறது. அப்பொழுது அங்கே அந்த எந்த பகுதியில் நோய் ஏற்கனவே ஏற்பட்டதோ அந்த பகுதியிலே அந்த நோய், அதாவது கோடை காலத்தில் கண்டிப்பாக வரும். அப்படி என்றால் கோடை காலம் வரும் முன்னாடி, மழைக்கு முன்னாடியே அந்த தடுப்பூசியை போட்டுவிட வேண்டும். தடுப்பூசி போட்டால் இதில் எளிதில் இதை தவிர்த்து விட முடியும். தொண்டை அடைப்பான் என்ற நோய் மிக அதிக இழப்பை ஏற்படுத்தும். விரைவாக நோய் பரவும். கால்நடை ஒரு கால்நடையிலேருந்து இன்னொரு கால்நடையில், ஏனென்றால் பல்வேறு இடங்களில் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு கால்நடை தொண்டை அடைப்பான் இறந்து விட்டது, அந்த நேரம் பார்த்து மழைக்காலம் ஆற்றுல தண்ணி நிறையா போகும், ஆற்றுல எடுத்து விட்டுறது. அப்படி விடும்போது அது நீரின் வழியாக பரவி அந்த ஆறு செல்கின்ற கிராமம் எல்லாம் அந்த நோய் பரவி அங்கே உள்ள அந்த ஆறு சப்ளை பண்ணுற கால்வாய், வாய்க்கால், இந்த பகுதியில் உள்ள கிராமங்கள் அனைத்து கால்நடைகளுக்கும் அந்த நோய் பரவக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. அதனால் இறந்த கால்நடையை முறையாக புதைப்பதை பொதுமக்கள் தங்கள் கடமையாக நினைக்க வேண்டும். அதே மாதிரி மழைக்காலம் வருவதற்கு முன்பாகவே தொண்டையடைப்பான் நோய்க்கான தடுப்பூசியை போட்டுவிட்டால் தொண்டையடைப்பான் என்ற நோய்க்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. கால்நடை வளர்ப்பவர்கள் வந்து நம்ம பகுதியெல்லாம் மழை இந்த நேரத்திலலாம் பெய்யும், அதாவது ஆகஸ்ட் மாதம் தொடங்கும், அக்டோபர் மாதம் வரைக்கும் பெய்யும், இல்லை இந்த பகுதியில் செப்டம்பரில் நல்ல அதிக மழை இருக்கும், அக்டோபர் வரைக்கும் மழை இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது கால்நடை வச்சுருக்கிறவங்க அந்த கால்நடை இந்த மழை நேரத்தில் என்ன மாதிரி நோய்க்கெல்லாம் பாதிக்கப்படும், என்ன மாதிரி நோய்களால் இறக்கும், அப்படி இருக்கக்குள்ளே என்னென்னா நம்ம முன்னெச்சரிக்கையாக செய்யணுங்கிறத பொதுமக்களும் செய்யணும். அதாவது ஃபஸ்ட்டு கொட்டகையை சரி செய்யணும். நம்ம மழை பெய்ய போகுதுன்னா நம்ம ஓட மாத்துறோம், கீத்தை சரி பண்ணிக்கிறோம், வீடு உழுவாமல் பார்த்துக்குறோம்ல. அதே மாதிரி நம்ம கால்நடையை அடைக்கக்கூடிய நம்மளுடைய கொட்டகை சரியாக இருக்கா? ஓரளவாவது அதுக்கு மழையினுடைய, அதாவது தொடர்ந்து ஒரு ஏழு நாள் மழை பெய்யுதுன்னா அதனால் ஏற்படுறதில் கோல்டு ஷாக்கு மாடுக்கு ஏற்படும். அடுத்து வந்து அந்த நேரத்தில் பல்வகையான நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தனுடைய கிருமிகளுடைய தாக்குதெல்லாம் சரி செய்கிறதுக்கு அதனுடைய கொட்டகையை முறையாக அதை வந்து சரி செஞ்சிட்டா பெரும்பாலான மழை நேரத்தில் ஏற்படக்கூடிய நோய்களையும் தவிர்க்கலாம், கால்நடையினுடைய இழப்பையும் தவிர்க்கலாம், கால்நடையுடைய நலத்தை நம்ம வந்து பேணலாம், அதனால் பொருளாதார முன்னேற்றம் அடையலாம் என தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். சிங்காரம்பட்டி கிராமத்தில் மந்திரிக்கும் சாமியாருக்கு பெரும் மதிப்பாம். எல்லோரும் சொல்கிறார்கள் அவர் விதியை மாற்றி விடுவாராம். அவர் விவசாயம் செய்வது குறித்த விஷயங்களை சொல்கிறாராம். இதனால் விளைச்சல் மிகவும் அதிகமாகி விடுமாம். ஆனால் சாமியாரின் ரகசியம் ஒரு நாள் தெரிய வந்தது. கிசான் கால் சென்டரில் இருந்து நல்ல சாகுபடிக்கான எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வாராம். விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் கிசான் கால் சென்டரில் இருந்து வேளாண் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுங்கள்.
உடனே அந்த இடத்திலேயே உங்கள் மொழியில் பேசிய விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆலோசனை அல்லது சந்தேகத்திற்கு கட்டணமற்ற எண்ணை அழைக்கவும். 1800 180 1551. 5/5/2015 செவ்வாய்க்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. பரண்மேல் வெள்ளாடு வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் வீரபூமி நாயக்கனூர் கிராம விவசாயி என் சதீஷ்குமார் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் சிறு தானியங்களை பதப்படுத்துதல் குறித்து முனைவர் பி சுதா அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் செங்கரும்பு சாகுபடி குறித்து திருச்சி சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் நாகேஸ்வரி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.